தமிழகத்தின் கடலூர் மாவட்டத்தில் உள்ள பன்ருட்டி என்றால் நம் அனைவருக்கும் ஞாபகம் வருவது பலாப்பழம்தான். அத்தனை மவுசு கொண்ட பன்ருட்டி பலாப்பழங்களின் விளைச்சல் இந்த ஆண்டு போதிய அளவில் இல்லாததால் விவசாயிகள் கடும் பாதிப்பை சந்தித்துள்ளனர். இந்நிலையில் பலாப்பழ விளைச்சல் குறைந்ததற்கு காரணம் என்ன விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழகம் முழுவதும் பலாப்பழம் விளைந்தாலும் பன்ருட்டி பலாப்பழம் என்றால் அதன் மவுசே தனி. பன்ருட்டி எனும் ஓர் ஊரின் அடையாளமாகவே பலாப்பழம் திகழ்கிறது என்றால் அதற்கு அங்கு விளைவிக்கப்படும் பலாப்பழங்களின் தரமும் அதிக விளைச்சலுமே காரணம். பன்ருட்டி பகுதியில் உள்ள மண்வளம், தட்பவெப்ப நிலை ஆகியவையும் பலாப்பழம் வளமாகவும் சுவையாகவும் இருப்பதற்கு காரணம். ஆனால் தேனை போல இனிக்கும் பலாப்பழங்களை விளைவிக்கும் பன்ருட்டி விவசாயிகளின் நிலைமையோ தற்போது கசந்திருக்கிறது. வருடா வருடம் ஏப்ரல் மே ஆகிய மாதங்கள் பலாப்பழம் விளையும் சீசன்களாகும். பன்ருட்டி அருகே உள்ள நெய்வேலி, சொரத்தூர், காடாம்புளியூர், பனிக்கன்குப்பம், மேலிருப்பு, மாம்பட்டு உள்ளிட்ட சுற்றியுள்ள கிராமங்களில் அதிக அளவில் பலாப்பழம் விளைவிக்கப்படுகிறது. இங்கு உற்பத்தி செய்யப்படும் பலாப்பழங்கள் தமிழகத்தில் சென்னை, திருச்சி, கோவை, மதுரை போன்ற பெரிய நகரங்களுக்கும், புதுச்சேரி, ஆந்திரா, கர்நாடகா போன்ற அண்டை மாநிலங்களுக்கும் அதிக அளவில் அனுப்பி வைக்கப்படுகின்றன. கடந்த 2 ஆண்டுகள் நல்ல விளைச்சல் இருந்தும் கொரோனா ஊரடங்கு காரணமாக பலாப்பழ அறுவடையும் ஏற்றுமதியும் பாதிக்கப்பட்டதாக விவசாயிகள் தெரிவித்தனர். குறிப்பாக டீசல் விலை ஏற்றத்தின் காரணமாக லாரி வாடகை உயர்ந்திருப்பதும் பலாப்பழ வணிகத்தை பாதித்திருப்பதாக விவசாயிகள் தெரிவித்தனர். இப்போ வந்து சரக்கு வருது, வெளியில ஏத்தனாலும் ரேட்டு, டீசல் விலை ஏறினாலும் ராலிகாரங்க வெளியில ஏத்தனா ரேட்டு அதிகமாக கேட்கறாங்க. தற்போது சரியான தட்பவெப்ப சூழ்நிலை இல்லாததால் பழங்கள் சொத்தை விழுந்து சுவையில்லாமல் காணப்படுவதால் இந்த ஆண்டு விளைச்சல் குறைவு என்பதோடு போதிய விலையும் இல்லை என விவசாயிகள் வருந்துகின்றனர். இதனால் பலாப்பழங்களை பதப்படுத்தும் கிடங்குகளை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவசாயிகள் 1-2 டன் இந்த மாதிரி வச்சு பதப்படுத்தி கொடுத்தா கொஞ்சம் விலை கொடுத்து வாங்குறது அளவுக்கு, மற்றவங்க வியாபாரி வாங்கும்போது உடனே கொடுக்கும்போது ரொம்ப கம்மியாக கேட்குறாங்க. இது மாதிரி வச்சு விற்கும்போது வந்து எங்களுக்கு கொஞ்சம் முன்னேற்றமாக இருக்கும். அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து கூடிய சீக்கிரத்தில் விரைவில் வந்து அரசாங்கம் அதை நடத்தி கொடுத்தா நல்லாயிருக்கும். இதனால் பலா விவசாயிகளுக்கு தமிழக அரசு உரிய மானியம் வழங்கி தங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை வைக்கின்றனர். தேவையான மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நியூஸ் நம்பகத்தன்மையோட இன்டெப்தா டீடைல்டா ஸ்டன்னிங்கான விஷுவல்ஸோட இன்ஸ்டன்டா நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து பாருங்கள் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை. உங்க ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனலை டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்கணும்னா ஏர்டெல் டிடிஹெச்ல இந்த நம்பர்லையும், டாடா பிளேல இந்த நம்பர்லையும், டிஷ் டிவில இந்த நம்பர்லையும் பார்க்கலாம். உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் டிவி நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல வர சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. Stay tuned and keep watching நியூஸ் தமிழ்.